விநாயகனேவனை தீர்ப்பவனே வேல முகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஆகஸ்ட் மாதம் 22 2021 ஆவணி மாதம் 6 நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பூச நட்சத்திரத்திற்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இப்போ நம்ம நேயர்கள் யாராவது புனர்பூச நட்சத்திரத்துலேயோ பூச நட்சத்திரத்துலேயோ இருந்தீங்க அப்படின்னா அசௌகரியமான பிரயாணங்கள், கொஞ்சம் கோபம் படக்கூடிய விஷயங்கள், சோம்பேறித்தனம், கொஞ்சம் கொஞ்சம் புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும். நம்ம அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் வாதங்களோ விவாதங்களோ செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது நல்லாயிருக்கும். இன்றைக்கி கோளறு பதிகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இந்த நாள் அடியெடுத்து வைத்தார்கள் அப்படின்னா நாளும் கோளும் என்ன செய்யும் நாதன் உள் இருக்கையிலே. இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் நல்ல கலக்கங்கள் ஆரம்பிக்கும் போதே, நல்ல சமாச்சாரங்கள், நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன கோபங்கள் இதெல்லாம் வந்து போகும். ஆனால் இன்றைய நாளுங்கிறது பொருளாதார ஆதாயத்தில் போய் கண்டிப்பாக உட்காரும். அதே போலவே நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடியக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் உங்கள் பக்கமே சாதகமாக இருக்கும். வட்டி தொகை, வாடகை தொகை, அது போலவே வங்கியிலிருந்து வரக்கூடிய தொகைகள், உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் ரொம்ப சாத்தியமாகவே காணப்பட்டுட்டு வரும். உடம்பில் உஷ்ணத்தினுடைய கட்டிகள், உஷ்ணத்தினுடைய உபாதைகள் இதெல்லாம் சின்ன சின்னதாக வரும். படிக்கட்டில் நடக்கும்பொழுதும் சரி, படிக்கட்டில் இறங்கும்போதும் சரி, மேஷராசினர் மிகுந்த கவனத்தோடவே ஏறி இறங்குங்க. இந்த ஏற்றம் இறக்கம்ங்கிறது படிக்கட்டுகளில் வரும்பொழுது சந்திரனுடைய அமைப்புங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்காது அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்பொழுது. இப்போது அடுத்து இருக்கக்கூடிய ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் தன் அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாதங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, காலையிலே கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கக்கூடிய அமைப்பு, சோம்பேறித்தனம், மதமதப்பு தன்மை, மெதுவாக போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சாத்தியமாக வந்துடும். அதே மாதிரி வாகனத்தினால் விரயங்கள், மருந்து மாத்திரை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. டெஃபினட்டாக இன்றைக்கி வெளில போகும்போது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பணம் இதெல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு போங்க. மாலை நேரத்தில் உங்களுக்கான ஒரு குடும்பத்திற்கான செலவுங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்புங்கிறது ரிஷபராசினருக்கு சாத்தியமாக காணப்பட்டுட்டு வருது. இப்போது அடுத்து இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்கள் தன் அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சீண்டல்கள், சினுங்கல்கள், நக்கல், நையாண்டி, கேலி கூத்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாத்தியமாக நடக்கும். அப்புறம் இவங்களை கிண்டல் செஞ்சு சந்தோஷப்படாமல் வேறு யாரை கிண்டல் செஞ்சு நம்மளும் சந்தோஷப்படுறது, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மூக்கை சினுங்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு ஓரமாக, ஏன் கிண்டல் பண்ணுற, ஏன் நக்கல் செய்கிறேன்னு. அப்புறம் நம்ம என்ன உற்றவா முடியும், வச்சு செய்யணும்னு முடிவாயிருச்சுன்னா வச்சு தான் செய்யணும். அதே போலவே கொடுக்கல் வாங்கல், பொருளாதார ஆதாயங்கள், வட்டி தொகை, வாடகை தொகை, உழைப்பில்லாத வருமானங்கள் இதெல்லாம் ஆதாயமாக உட்காரக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு. உடற்பயிற்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர மிதுனராசி நேயர்கள் தியான பயிற்சிக்கும் தேக பயிற்சிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும். உணவில் இன்றைக்கி இனிப்பு பொருளுங்கிறது அதிகமாக இருக்கும், உணவு சமச்சீரான அளவு எடுக்கக்கூடிய நிலை, மாலை நேரத்தில் ஒரு நண்பர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப நேரம் சிரித்து பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை எல்லாம் சாத்தியமாகவே காணப்பட்டுட்டு வருது. குழந்தைங்களோட வளர்ப்புங்கிறது மகிழ்ச்சி தரும். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய கடகராசினரை பொறுத்த வரையிலும் இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும், காரிய தடைகள் கண்டிப்பாக உண்டு, நிறைய குழப்பங்கள் வருது, ஒரே வேலையை ஒன்றுக்கு 2 தடவை செய்கிறது, 2-3 தடவை செய்கிறது, செவுத்தில் அடித்த பந்தை போல் திருப்பி வந்து நிற்கிறது, வாகனத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த பொருளை நான் மறந்து வச்சுட்டேனே, அந்த பொருளை நான் மறந்து வச்சுட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மார்க்கெட் போகும்பொழுது என்ன காய்கறி சொன்னானு மறந்துட்டேன், எதுன்னு தெரியலையேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, திருப்பி கைபேசியை எடுத்து ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்டே கேட்கக்கூடிய நிலை சாத்தியமாகவே காணப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி நண்பர்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கூச்சல், குழப்பம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் நிலவும். சமாதானம் செய்ய வேண்டியது நம்மளாக தான் இருக்கும். அதே மாதிரி கடகராசியை பொறுத்தவரைக்கும் உணவு, மருந்து, மாத்திரை இதெல்லாம் மிகுந்த கவனம்ங்கிறத இன்றைக்கி எடுத்துக்கணும். உடம்புல வாட்டர் லெவல், பிஹெச் லெவல், நாம் யோசிக்கிற யோசனைகள், சிந்தனைகள் இதெல்லாம் வேரியாகும். அதே மாதிரி அலைச்சல், ஓய்வின்மை இதெல்லாம் நிறைய காணப்பட்டுட்டு வரும். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் தன் தகப்பனாரை நினச்சி இன்றைக்கி ஒரு நாளைக்காவது அவங்கக்கிட்ட போய்
பேசி இல்லை அவருக்காக அவரை நினைத்து பேசக்கூடிய நிலைமைங்கிறது சாத்தியமாக காணப்பட்டுட்டு வருது. தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தை கிளப்புற மாதிரி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக காலையில் நேரத்திலேயே நமக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தரை நாம் கடந்து போகக்கூடிய நிலைங்கிறது சிம்மராசிங்க சாத்தியமாக வரும். அந்த மாதிரி நேரம் வரும்பொழுது மௌனம் பழகுதல் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் ஞாபகத்தில் வச்சுட்டு தலை குனிந்து கவிழ்ந்து செவிகள் இரண்டையும் மூடி கண்களை நிதானம் செய்து மௌனமாக நடந்து போகிறது நல்லது. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு கஷ்டமும் தர்ம சங்கடமும் தான் நிலவுமே தவிர வேற எதுவும் நிலவாது. இப்போது அடுத்திருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் யாரை குழப்பலாங்கிற நிலைமைங்கிறது ரெடி ஆகியிருப்பாங்க. இன்றைக்கி யாரையாவது ஒருத்தரை சுண்டி விடணுமே, யார் அந்த ஆள் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அடரடடா அப்படின்னு கொஞ்சம் குசும்பு, கொஞ்சம் நக்கல், நையாண்டி, சீண்டல்கள் இதெல்லாம் அதிகமாக வந்து நிற்கக்கூடிய டைம் பீரியட். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையிலும் ஒருத்தர் வம்புழுக்கணும், ஒருத்தர் வம்புழுக்கப்படணும். இன்றைக்கி கன்னிராசியினர் வம்புழுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கீங்க. அதனால் யார் வம்பை எப்படி நம்ம இழுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். அதே போலவே இந்த வம்புழுக்கிறதுங்கிறது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இருந்ததுன்னா அது கேலி கிண்டலாகவே நகைச்சுவையாக யதார்த்தமாகவே போயிடும். இது கொஞ்சம் வரம்பை மீறும் பொழுது கொஞ்சம் பகை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும், சண்டைங்கிறது வர ஆரம்பிச்சிடும், சமாதானம்ங்கிறது வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அன்புக்குரிய தொழிலின் விஷயத்தில் மூக்க நுழைச்சி சந்தேகப்படாமல் பார்க்கறதுங்கிறது கன்னிராசியினருக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துரும். தொழில் கௌரவம் தரக்கூடியதாக இருக்கும், உத்தியோகம் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும், மேலதிகாரிகள்கிட்டருந்து பாராட்டும் மகிழ்ச்சியான விஷயமும் வந்து குவிந்த வண்ணம் இருக்கும், பொருளாதாரம் திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும். இப்போது அடுத்திருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் தன் அன்புக்குரிய துணைக்கிட்ட நிறைய பேசி சிரித்து மகிழக்கூடிய நிலைமை, குழந்தைகளுடன் சந்தோஷமாக விளையாடக்கூடிய நிலைமை, குழந்தைகள் பின்னாடி ஓடி பிடிச்சி விளையாடி அவர்களுடன் சண்டை போட்டு அவர்களின் வளர்ச்சிக்காக ஒரு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு. அதே மாதிரி தாத்தா பாட்டி இவர்கள்லாம் நினச்சி பெருமைப்படக்கூடிய நிலை, அவர்களுடைய சொத்தோ அவர்களுடைய கதையவோ அவர்களினுடைய பெருமையோ சொல்லக்கூடிய நிலைங்கிறது ரொம்ப சாத்தியமாகவே காணப்பட்டு வருது. அதுபோலவே இன்றைக்கு ஒரு அழகு சாதன பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு நிச்சயம் உண்டு. அந்த அழகு சாதன பொருட்களை பார்த்து பெருமைப்பட்டு கொள்வதும் கௌரவப்பட்டு கொள்வதும் பட்டாடைகள் இல்லை அது போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மீது அதிக ஈர்ப்பு இன்றைக்கி வரக்கூடிய நாள் துலாம் ராசினருக்கு கண்டிப்பாக உண்டு. கொடுக்கல் வாங்கல் நிம்மதி தரக்கூடியதாகவே இருக்கும். நாணயம்ங்கிறத இன்றைக்கி அதிகமாக காப்பாற்றக்கூடிய அமைப்பில் துலாம் ராசியினர் பார்க்கப்பட்டுட்டு வராங்க. இப்போது அடுத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்கள் நாணயமாவது ஒன்றாவது நானே கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் என்ன நாணயங்கிறீங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வெற்றி பெருமை புகழ் கௌரவம் இதெல்லாம் தேடி ஓடக்கூடிய நிலை, எப்படியாவது இதெல்லாம் தக்க வச்சுக்கணுமே காப்பாற்றிக்கணுமே, நடந்து முடிந்த எந்த ஒரு விபரீதத்தையும் யாராலையும் சரி செய்ய முடியாது, அன்று எழுதிய எழுத்தை ஈசன் அழித்து எழுதுவதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி எழுதலாம், நடந்து முடிஞ்சதை யாராலையாவது மாற்ற முடியும்னா மாற்றவே முடியாது, நடந்த காரியத்தை சர்வேஸ்வரனாலும் மாற்ற இயலாது, அடுத்து நடக்க போகிற விஷயத்தை கெட்டிகாரத்தனமாக பண்ணணுங்கிறதுக்காக ஓடிட்டுருக்க விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைய நாளுங்கிறது ஒரு 75% நம்பிக்கை தரக்கூடியதாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கூச்சலும் குழப்பமும் சண்டை சச்சரவும் வில்லங்கமும் இருந்தாலுமே இன்றைய நாளை எப்படியாவது இறங்கி தள்ளியாவது ஓட்டிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற வார்த்தையவும் என்னால் சொல்ல முடியும். இப்போது அடுத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் இறங்கிலாம் தள்ள வேணாம், ஏறி உட்காந்து ஓட்டினாலே ரொம்ப சூப்பராக போகும். குடும்பம்ங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷங்கிறது பெருகி இருக்கும், தனலாபம்ங்கிறது மாலை நேரத்தில் கண்டிப்பாக உண்டு. கை அரிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும், கை அரித்தா காசு வரும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு காலையிலே உள்ளங்கை இரண்டையும் பார்த்துருப்பீங்க. வட்டி தொகை, வாடகை தொகை, சீட்டு பணம், பொருளாதாரம் இதெல்லாம் ஆதாயமாக உட்கார்ந்து வந்து உட்காரக்கூடிய அமைப்பு மாலை நேரத்தில் சாத்தியமாக உண்டு. அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருடைய பணமாவது உங்கள் மடியில் வந்து விழக்கூடிய நிலைங்கிறது இன்றைக்கி சாத்தியமாக காணப்பட்டு வரும். அடுத்தவர்களோட துணியோ, அடுத்தவர்களோட பொருளோ, அடுத்தவர்களோடைய பழக்கமோ நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தனுசு ராசினியர்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சொல் பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய புத்தி இது மூணையும் நீங்கள் பயன்படுத்தி தன் பேச்சு, தன் சொல், தன் சிந்தனை, தன் புத்தின்னு இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாளுங்கிறது பொன்னாளாகவே அமையும். பெண் தனுசு ராசி நேயர்களுக்கு சமையலினுடைய சிறப்புங்கிறது தெரிய வரும். உங்க கை வண்ணமும் வித்தையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்க உப்பே போடாம கூட நீங்க ரசம் வச்சீங்கன்னா கூட ருசிங்கிறது மாறாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இன்றைய நாளுங்கிறது அப்படி இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச்சுங்கிறத இன்றைக்கி நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்ப்பீங்க. மிகச்சிறப்பான முறையில் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசினருக்கு சாத்தியமாக காணப்படுது.
இப்போ அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசியினர் கொஞ்சம் குழப்பம்லாம் தெளிந்து நிம்மதியான நிலைங்கிறது இருக்கும். காலைல எந்திரிக்கும் போதே ஒரு தீர்க்கமான டார்கெட்டோட போவீங்க. இன்னைக்கு இந்த காரியத்தை முடிச்சிடுறதுரா, இத்தனாலாம் இழுத்துட்டு கிடக்குது, இதை என்னன்னு பார்த்துடுறது, ஒரு கை பார்த்துடுறது, கார்த்திக் சார் சொல்றதாவது ஒன்றாவது பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போகக்கூடிய அமைப்பு. கண்டிப்பா இன்னைக்கு நீல வஸ்திரம் ஏதாவது ஒன்று உங்க கையில இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமா காணப்படுது. இன்ஃபேக்ட் நீல நிற வஸ்திரத்தை போட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கூட மகர ராசி நேயர்கள் மகிழ்ச்சி அடைங்க. சனி பகவான் நம்ம கிட்ட இருக்கார், ஜோதிடத்தினுடைய புரிதல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மகர ராசினருக்கு சாத்தியமா உண்டு. அதே மாதிரி மத்தியான நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள், கொஞ்சம் குழம்பக்கூடிய நிலை, கொஞ்சம் வேலையில தடுமாற்றம் அடையக்கூடிய நிலை, ஒரு ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடிய நிலை, கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய நிலை காணப்பட்டு வருது. அது மத்தியான நேரம் வரும்போது பேசிப்போம். இப்போதைக்கு நாள் ஆரம்பிக்கும் போது சிறப்பாகவே இருக்கட்டும். இப்போது அடுத்திருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் ஞாபக மறதிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆ, நேற்று அவர் சொன்னார், இதை நான் மறந்துட்டேன், அடடா அதை பார்த்துருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வேக வேகமாக செயல்கள் செய்கிறதும், வேக வேகமாக சமைக்கிறதும், வேக வேகமாக அலுவலகம் செல்கிறதும், வேக வேகமாக தொழிலுக்காக போகிறதும், வேக வேகமாக காரியங்கள் பண்ணுறதும், ஆனால் அங்கே பார்த்தா இவர்களுக்காக ஒரு நீண்ட கியூங்கிறது காத்திருக்கும். அந்த கியூ ஆனது நின்றுடுச்சு அப்படின்னா போச்சுரா, கியூவை போட்டாங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த கியூவில் நின்று பில் கட்டக்கூடிய அமைப்பு இன்றைக்கி கும்பராசினருக்கு சாத்தியமாக காணப்பட்டு வருது. அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். மகர ராசினரை போலவே நீங்களும் நீல நிற வஸ்திரத்துக்கு இன்றைக்கி அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொடுங்க. கண்டிப்பாக அந்த கியூலேருந்து ஒரு எக்ஸம்ஷனுங்கிறது உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். சின்னது தானேப்பா, நீ முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்கிறதும் சாத்தியமாக இருக்கும். ஈவன் அது கல்வி கட்டணம் வந்து ரொம்ப திருப்தி தரக்கூடிய நிலையாகவே இருக்கும். அப்பாடா தப்புச்சொண்டா பொழச்சொண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமை கும்பராசினருக்கு சாத்தியமாக உண்டு. இப்போது அடுத்து இருக்கக்கூடிய மீனராசியை பொறுத்தவரையிலும் கௌரவம், வெற்றி, பெருமை, புகழ், நிம்மதியான நிலை, வீரம், தைரியம், முன்களம், பராக்கிரமம், தயை, கொடை, நட்பு, என்ன 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 இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். வாழ்க்கையை ரசிக்கணும்னா இந்த டைம் தான் மீனராசியினர் இன்றைய நாள் தான் ரசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிற்பகலில் தன ஆதாயம்ங்கிறது உண்டு. நீங்களே எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கிளைண்ட் பணத்தை போட்டு உங்ககிட்ட ஃபோன் அடித்து சொல்லுவாங்க, அப்பா சாமி எப்படியாவது இந்த ஆர்டர் எனக்கு முடிச்சு கொடுத்துடுங்க, இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுத்துடுங்க, இதுக்கான தொகையை நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பொருளாதாரங்கள் கை கொடுக்கக்கூடிய நிலை, வட்டி தொகை, வாடகை தொகை, சீட்டு தொகை, கூட்டு தொழில் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு, குடுக்கல் வாங்கல் நிம்மதி தரக்கூடிய அமைப்பு, நல்ல விரயம்ங்கிறத மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சுபத்துவமான காரியங்கள். அதே மாதிரி அதிகம் இனிப்பு பொருளின் மீது ஈர்ப்பு கொண்ட மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி டெஃபினட்டாக மத்தியானம் டபுள் ஸ்வீட்டுங்கிறது கண்டிப்பாக ஒன்று. டபுள் ஸ்வீட்னா என்ன, சாப்பாட்டில் வரக்கூடிய இனிப்பு பொருள் ஒன்று, உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ இல்லை தொழிலையோ செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் நான் அப்படி உமையிட்டு சொன்னேன். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் எல்லா நாள்லையும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரரை மனசில் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.